சிசேரியன் பண்ணியிருக்கேங்க சார். ஆ ரொம்ப வெயிட் லாஸ் ஆனால நடக்க முடியாது. பார்த்தீங்கன்னா குட்டினால ஒரு 4 துணி கூட துவைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டேங்க சார். எல்லார் ஹெல்ப்ல தான் இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் யாரோட ஹெல்ப் இல்லாமல் என்னோட வேலையை பார்க்குறேன். நான் கடை வச்சிருக்கேன் சார், ஜூஸ் ஷாப் வச்சிருக்கோம். ரெண்டு கடையும் மெயின்டைன் பண்ணுறேங்க சார். ஃபேமிலியும் பார்க்குறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்போ ஃபேமிலி எல்லாருமே நாங்கள் எடுத்து போகிறோங்க சார். அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க சார். எல்லாருமே சொன்னாங்க அது வரும் இது வருன்னாங்க. நான் ஜெயமணி மூலமாக ஜாயின் பண்ணேங்க சார், ஜெயமணி மூலமாக ஜாயின் பண்ணேன். ஆனால் வந்து அப்போ கூட சின்ன குழப்பம் இருந்ததுங்க சார். நான் ரவி சாரோட எஜுகேஷனில் என்னை கனெக்ட் பண்ணாங்க. நான் அது பார்த்தோன்னவே நெக்ஸ்ட்டு இன்னைக்கு நம்ம ஜாயின் பண்ணியே ஆகணுன்ற மனநிலைமைக்கு வந்துட்டேங்க சார். அதுலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். சார் வந்து இதை உடம்பு வெயிட் லாஸ் ஃபுல்லா பாத்தீங்களா, அந்த 3 நாள் ப்ளூ பிரிண்ட் ஃபுல்லா பாத்தீங்களா? சரிங்க சார், சார் வந்து இந்த வெயிட் லாஸ் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன், நான் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டேங்க சார். அதுலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேங்க சார். அவர்கிட்ட இருந்து, ஃபேமிலியில இருந்து, ஹஸ்பண்ட்ல இருந்து, குழந்தையில இருந்து, இது வந்து நம்ம இவ்வளோ யாரும் வந்து நமக்கு சொல்ல மாட்டாங்க சார். ஒரு வந்து நல்ல விஷயம் ஒருத்தர் மூலமா வருதுன்னா அதை நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கணும்னு தான் சார். அடுத்த நாளே நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேங்க சார். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஹாப்பியா இருக்கேங்க சார். ஃபேமிலியே எல்லா பேரும் எடுத்துட்டு இருக்காங்க சார். ஓகே, இப்போ நீங்க ஒரு நாள் ஜேர்னி சொல்லுங்க, உங்களோட வெயிட் லாஸ்ல வந்து ஒரு நாள் நீங்க எப்படி எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நாள் நான் காலையில நாங்க சாப்பிட்டோம்னாங்க சார். ஒரு 10 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருந்துச்சு சார். அப்ரஸ் குடிச்சிட்டு சே குடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா எனக்கே கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க சார். நான் டெய்லியும் பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தூக்க மாத்திரை போட்டாதான் சார் எனக்கு தூக்கம் வரும். அந்த தலைவலி இருக்கிறதுனால எனக்கு டாக்டரே கொடுத்துருந்தாங்க சார். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 5 நாள் சென்றோன்னு எனக்கு தூக்க மாத்திரை இல்லாமே தூக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இனி வரலும் நான் எந்த டேப்லெட்டும் எடுக்கலைங்க சார். தலைவலி மாத்திரை கூட நான் இன்னும் வரலும் எடுக்கல. தைலம் கூட நான் போட்டது இல்லைங்க சார். அந்த அளவுக்கு ஃபுல்லா கிளியர் ஆயிட்டேங்க எது அதுக்கெல்லாம் நீங்க சார். மெடிசன் எடுத்தீங்க? சார் வந்து இடுப்பு வலி சார், ரொம்ப நேரம் என்னால் உட்கார முடியாது. கை கால் உடம்பு வலியெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு மேலே என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. டெய்லி டேப்லெட் இல்லாமல் நான் தூங்கினதும் இல்லை. 5 மணினா டேப்லெட் போட்டுருவேங்க சார். ரொம்ப சிரமப்பட்டேங்க சார். ரொம்ப வெயிட் லாஸ்னாலதே நான் ரொம்ப ட்ரை பண்ணேங்க சார். எதுலையுமே எனக்கு பெனிஃபிட் இல்லை. அப்புறம் இதில் தான் சார் உடம்பு சரியில்லாம போய் கூட ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. எல்லாரும் சைடு எஃபெக்ட்னால தான் உனக்கு உடம்பு சரியில்லை. காய்ச்சல் வந்து ஒரு 10 நாள் ரொம்ப உடம்பு சரியில்லை. ஆனால் அதையும் நான் கேட்கலைங்க சார். டேப்லெட்டும் சாப்பிட்டுக்கவே அவர் வீட்டுக்கார் போனோன்னு ஷேக் அடிச்சு குடிச்சுக்கவேங்க சார். அடிச்சு குடிச்சிட்டு அப்ரஸும் சரி சார், அவர் போயிடுவார், விட்டுட்டு போயிடுவாங்க. நான் வாட்டில் எடுத்து நான் போட்டு போட்டு ஒரு நாளைக்கு 5-6 டைம் குடிச்சிருவேங்க சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்திலே கிளியர் ஆகிட்டேங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறமா தான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லைப்பா நான் இதுவும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவரே வந்து பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் வரலைன்னா நானே உனக்கு அமௌண்ட் போட்டு உனக்கு நானே வெயிட் லாஸ் லாஸ்ட் வரலும் கட்டுறேன்ட்டாரு. அதில் நான் 1 மாசத்துல ஜெயிச்சனால இனி வரல அவர் தான் சார் எனக்கு அமௌண்ட் கட்டினாரு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அவரே சொல்லிட்டாரு சார், உனக்கு சைடு எஃபெக்ட் வரலைன்னா உலகத்துல யாருக்குமே வராதுங்கிற அளவுக்கு சொல்லிட்டாரு. அவ்வளவு பெரிய அதனால பெரிய ரொம்ப இதனால நம்மளால எதையுமே பண்ண முடியல இல்லைங்க சார். அவ்வளோ சிரமம் இல்லைங்க சார். அதனால அப்ப கோச் பாத்தீங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க சார். எங்க கோச் எல்லாம் நித்யா, சஞ்சய், சந்தியாஸ்டர் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. கிருபா மேம், சத்யா மேம் எல்லாருமே வந்து நான் ஒன்னும் அவங்க ஒரு ஒருத்தர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேங்க சார். கத்துக்கிட்டு இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாருக்கும் நான் எடுத்து சொல்ற அளவுக்கு நான் ரொம்ப கத்துக்கிட்டேங்க சார். ரொம்ப சந்தோஷம். கங்கராச்சுலேஷன். ஆமாங்க சார். இப்ப எங்க பாப்பா ட்ரெஸ் நான் போடுறேன், எங்க பாப்பா போடுற அளவுக்கு நாங்க அவ்வளவு ஹாப்பி ஆயிட்டோம் சார். பாப்பானா உங்க பொண்ணா? ஆமாங்க சார், சரி சரி, 9th படிக்கிறாங்க பாப்பானா சார். இப்போ கடிச்சாதான் பாப்பா, அதனால பயந்துட்டேன். சரி சரி, பாப்பா எல்லாருக்குமே ரொம்ப பையனெல்லாம் வண்டியில உட்காந்தா அம்மா பிடிச்சி உட்காடுறான்னு சொன்னோம்னா, அம்மா நீ வெயிட்டா இருக்க, நான் எவ்வளவு பிடிக்கிறது உன்ன, என்னை பிடிக்க முடியாது, நீ வெயிட் லாஸ் பண்ணுமா அப்படின்றவன். இப்ப அம்மா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, இப்பத்தான் எனக்கு அம்மா மாதிரி இருக்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க சார். ஆமாங்க, எல்லா குழந்தைங்களுக்குமே எல்லா வீட்டுக்காருக்குமே ஒய்ஃப் வந்து ஸ்லிம்மா இருக்கணும், அம்மா ஸ்லிம்மா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. யாருக்கு நிறைவேறது பாருங்க, ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நிறைவேறது. ஆமா சார், இப்ப தங்கச்சி பொண்ணு 6th படிக்கிறாங்க சார். நீங்க ஏதோ படிக்கிறா சார். இப்ப அவ சாப்பிட இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கா. 3 நாள் அவ சாப்பிடுறாங்க சார். அவ சந்தோஷம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க சார். சின்ன
அவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க சார். மாடி பொங்கலுக்கு வந்த மாதிரி இருக்கிறீங்க. சாம இப்போ எப்படிமா இருக்கு, இவ்வளோ பெரிய வெயிட் வந்துட்டு இப்படி குறைச்சவனையா எப்படி ஃபீல் பண்றீங்க, இந்த மாதிரி இருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்தவனையா? சார் 16 வயசுல எவ்வளோ ஹாப்பியா இருந்தோன்னா அந்த மாதிரி யோசிக்கிறேங்க சார். ஆமாங்க சார், ரொம்ப கமலா சந்தோஷம் ஞாபகம். சார். ஓகே, இப்போ வந்து வீட்டில் எல்லாரும் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி வெயிட் குறைச்ச பிறகு சைட் எஃபெக்ட்னு சொல்றதெல்லாம் என்ன சொல்றாங்க இப்போ? அதுதான் சார், உலகத்திலேயே உனக்கு வரலைன்னா இனிமேல் யாருக்குமே வராது, இல்ல குழந்தை கூட சாப்பிடலாம் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க சார். கம்பெனியில சொல்லி இதே வந்தாங்க, வந்து பாத்தீங்கன்னா நான் டாக்டர் கம்பெனியில சொல்லி பெரிய பிளாக் ஆகும். கிளினிக்ல தான் சார் எனக்கு சிசேரியன் பண்ணாங்க. அவங்க மேமே வந்து பட்டுட்டாங்க, எப்படி இப்படி எல்லாம் உன்னால முடிஞ்சது அப்படின்னு சொல்லி டாக்டரே சொல்லிட்டாங்க சார். அந்த அளவுக்கு அவங்களே ஹாப்பி ஆயிட்டாங்க, பரவாயில்ல நீ இந்த அளவுக்கு பண்ணிட்டியா, அதுல டாக்டர் இவ்வளவு பண்ணிட்டு சொல்லிட்டாங்க சார். வெரி குட், சூப்பர். உங்களோட வீடியோ போடுங்க. உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன உன் முன்னே, பிரசவத்தின் வழியை தாண்ட தீரந்த எழுத்து நார்மலா சாப்பாடு வந்து கண்ணாமண்ணான்னு சாப்பிடுற நீங்க, கை தூர் சரிங்க சார். மட்டும் அடிப்பீங்க, உங்களை பார்த்தாலுமே தெரியுது தூர் வர்ற ஆளு. இப்ப இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுறதுல எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு சாப்பாடு ஒரு குழம்பு தான் சார் சாப்பிடுவேன். சாப்பாடு அதிகமா எடுக்கணும்னா டீ மட்டும் 10 டீ 11 டீ குடிப்பேன் சார். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த டீ யாரு குடிச்சாங்கன்னா கூட நான் அதை பத்தி யோசிக்கிறதே இல்லைங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா டெய்லியுமே 4 காய் சாப்பிடுறேன், எல்லாமே நான் செய்யறேன் சார். ஃபர்ஸ்ட் எல்லாம் செய்ய மாட்டேன், சூப்பர் ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டோமான்ட்டு போயிடுவேங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா அது ரிஸ்க் எடுத்து எல்லாமே நானே பண்றேன் சார். பாருங்க, இப்போ நீங்கள் யாரெல்லாம் மென்று பார்க்குறீங்களோ உங்கள் ஒய்ஃப் இது மாதிரி ஆகணும்னு நீங்கள் ஆசைப்படணும். நாங்கள் வந்து இஎம்பி தலைக்கு பேச்சம்பழன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னீங்க, எப்படி வேணாலும் இட்டுனு ஆமாங்க சார், வாங்க, அசால் ஆனா தான் இட்டுனு தான். சொல்லிதான் சார் அனுப்பிச்சாங்க, மறந்துடாம எல்லாருக்கும் நீ சொல்லு உன்ன மாதிரி எல்லா பேரும் ஐடியல் வெயிட் வரணும், எல்லா வீட்லயும் ஹாப்பியா இருக்கணும்னு மறந்து வீட்டுக்காரர் எவ்வளவு நல்ல மனசு கேட்கறேன்னு தான் சொல்லுங்க. சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, மகிழ்வித்து மகிழ்வு தான், என் பொண்டாட்டி ஆனா மாதிரி எல்லாரும் பொண்டாட்டி ஆனா நல்லதுன்றார். கரெக்டா கண்டிப்பாங்க சார். பாத்தீங்களா? இப்ப நீங்க என்ன சொல்றது அப்படின்னா, எல்லாருமே உங்களோட ஐடியல் வெயிட், நீங்க அண்டர் வெயிட்ல இருக்கீங்களா எக்ஸஸ் வெயிட்ல இருக்கீங்களா, உங்களுக்கு ஐடியல் வெயிட்னு ஒண்ணு இருக்கு. 160 சென்டிமீட்டர் நீங்க ஹைட் இருக்கீங்கன்னா 100 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 60 கிலோ வெயிட். ஆமாங்க சார். 60 கிலோல வெயிட்ல இருந்தீங்கன்னா உங்க ஹார்ட்டு, உங்களோட லங்ஸு, உங்களோட லிவர், கிட்னி எல்லாமே அட்டகாசமா ஃபங்க்ஷனிங் பண்ணும், ரொம்ப சந்தோஷமா. இப்போ இந்த லேடியோட உடல் உறுப்புகள் எல்லாமே டெய்லி இந்த பெருமாள் கையில கீழே வந்து கும்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி கும்பிடுவோம் காலைல எழுந்தவனே. பா தெய்வமே என்னை காப்பாத்திட்டே, நீ மூச்சு திணற திணற ஒவ்வொரு நாளும் நான் எழுந்து நின்றேன், என்னைக்கு என் நாட்கள் முடியுதுன்னு தெரியல, என் உயிரை காப்பாத்திட்டேன்னு டெய்லி சாமி கும்பிடுற மாதிரி அவங்களை கும்பிடுவோம். ஏன் அப்படின்னா நீங்க ரொம்ப கவனமா இருங்க, உங்க உடம்புல இருக்கிற உறுப்பை நீங்க வந்து ஓவர் ஃபேட்டை வச்சு நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிடும். எக்ஸஸ் ஃபேட்டும் இருக்கக்கூடாது, ரொம்ப அண்டர் ஃபேட்டும் இருக்கக்கூடாது. ஐடியல் ஃபேட் லேடியா இருந்தீங்கன்னா ஒரு 10 லிருந்து 20 வந்து 20 லிருந்து மெயின்டைன் பண்ணிக்கணும், 30 லிருந்து மெயின்டைன் பண்ணிக்கணும், ஒரு 20 லிருந்து 30. ஒரு மென்னா இருக்கீங்கன்னா 10 லிருந்து 20 வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். இதுல மெயின்டைன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா எனர்ஜி நல்லா இருக்கும், ஆக்டிவா இருப்பீங்க. இப்போ பாருங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆக்டிவா இருக்காங்க, எனர்ஜி நல்லா இருக்கு. இந்த மாதிரி வந்து மியூட் எடுத்துக்கோமா, ஏ யா மியூட் போட்டிங்கப்பா. இந்த மாதிரி எனர்ஜி வந்து இப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது, மியூட் எடுத்துக்கோங்க. ஆரோக்கியம் மியூட் போட்டோம். ஆ 34. நீங்க இந்த இந்த எனர்ஜி எந்த ஏஜ்ல நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க, 16 வயசுலேங்க சார். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியா? அதான் இவ்வளவு சந்தோஷமா இருந்தது அந்த ஏஜ்லேங்க சார், அதை வந்து இப்ப நான் உணர்றேன். சூப்பர் சூப்பர். நீங்க யோசிச்சு பாருங்களேன், இது இந்த ஃபீல் வந்து சொன்னாலும் கிடைக்காதுங்க. சில பேர் சொல்றாங்கல்ல எனக்கு நைட்டு தூக்கமே வரல தூக்கமே வரலன்னு, உண்மையாலுமே தூக்கம் வரலன்னா என்ன ஆகும்னு நீங்க ஒரு நாள் அனுபவிச்சு பாருங்க தெரியும். ஆமாங்க சார். ஆனா வந்து ஒவ்வொரு இதுல விஷயமும் ஒருத்தவங்க சொல்ற சொல்ல நமக்கு ஒன்றும் பெருசா தெரியாது, அது அவங்க அனுபவிச்சுட்டு அதுல இருந்து வெளில வராங்க பாருங்க. ஐயோப்பா அதான் கர்மா, செஞ்ச பாவம் தீர்ந்ததுன்னா பொற்காலம். இப்போ இந்த லேடிக்கு வந்து பாத்தீங்கன்னா பொற்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இனிமேட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன சார், திருப்பி 16 வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு திருப்பி பொற்காலம். ஆமாங்க சார்.